கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் எங்கள் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இது தமிழ்நாடு முழுவதும் இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலே உங்களுடைய வீடுகளிலிருந்து தேவனை தொழுது கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நசனாக இயேசுவின் நாமத்தினாலே கிராஸ் டிவியின் ஊழியங்களின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் ஆலயத்திற்கு சென்று தேவனை தொழுது கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாவிட்டால் கூட இந்த நாளிலே வீடுகளிலிருந்து தேவனை தொழுது கொள்கிற ஒரு உன்னத பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தல நடபடியின் புத்தகம் 2:46 வாசிக்கும் பொழுது, ஆமென், வீடுகள் தோறும் இன்றைக்கும் இந்த ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த ஆராதனை நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய சொந்தம் பந்தம் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த ஒரு 1:30 கிராஸ் டிவியில் நம்ம ஆராதிக்க போகிறோம், நீங்களும் அந்த ஆராதனை பண்ணுங்கள் என்று சொல்லி. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, 2-3 பேர்கள் என் நாமத்து நிமித்தம் எங்கே கூடுவீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஆராதனைக்குரியவர், ஆராதனையின் தெய்வன் உங்கள் வீட்டில் உங்கள் நடுவிலே எழுந்தருளிருக்கிறார். இந்த ஆராதனை, இந்த பரிசுத்த ஆராதனையை தெய்வன் நமக்கு ஆசீர்வித்து கொடுக்கும்படியா என்னோடு கூட இணைந்து ஒரு வயசை நம்ம எல்லாரும் எழுமே நின்று, வீடுகளிலே எல்லாரும் எல்லுமே நின்று இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வித்து கொடுக்கும்படியா என்னோடு கூட இணைந்து எல்லாரும் எல்லுமே நின்று பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுவோமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. உலகம் முழுவதிலும் நடைபெறுகிற பரிசுத்த ஆராதனை, ஹல்லேலூயா, இந்த ஆராதனைகளுடைய மகிமை, உடைய மடி மகிமையின் மேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. யார் யார் வீடுகளிலே ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஓ வீடுகளில் இருந்து தொழுது கொள்கிறார்களோ அத்தனை வீடுகளிலும் பரிசுத்த தெய்வாதி தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்குவதாக. ஆராதனை நடக்கும் பொழுது பாடல் ஆராதனை வேலைகளை, ஜப வேலைகளை, செய்தி வேலைகளை, நம்முடைய வல்லமையை ஜனங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர். இந்த ஆராதனை ஒரு விசேஷித்த ஆராதனையாக பிள்ளைகள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த ஆராதனை குரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா தடைகள் நசனாகி இயேசுவின் நாமத்தில் ஒழிக்கப்படுவதாக. அவியானவருடைய பிரசன்னத்திற்கு இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களோடு கூட இணைந்து தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வீடுகளிலே தெய்வ மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் அப்பா ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்துகிற அன்பு பாஸ்டர் சார்லஸ் பூபாலன் அவர்களுக்காக, அப்பா இசை கருவிகளை மீட்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக, ஓ இவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக, வல்லமை நாள் நிராப்புவீராக. செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வ வல்லமையை, தெய்வ மகிமையை காண வேண்டும். நிச்சயம் யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பார். இப்பொழுதும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆராதனையின் மகிமையை இவர்கள் காணட்டும். எங்களை மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நாம் அப்படி அமரலாம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்கிறோம். ஆராதனை நடத்துவதற்காக அன்பு பாஸ்டர் சார்லஸ் பூபாலன் அவர்கள் இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே
அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் அவர்களை இயேசு நாமத்தினாலே கிறிஸ்துவின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவ சமூகத்தில் இந்த கர்த்தருடைய நாளில் வாஞ்சையோடு தாகத்தோடு தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய வீடுகளில் உங்கள் வீடுகளில் உங்கள் வீடுகளில் கூடியிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வீழ்த்த நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல கர்த்தரை இன்றைக்கு நாம் கூடி எல்லா இடங்களிலும் ஆராதனை செய்யும்படியாய். ஓ, நீ கொடுத்த பாக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். நம் வீடுகளையும் இப்பொழுது ஆலயமாக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் ஓ இந்த இடத்தை மூடுதே ரபாஷேகோ. ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே மாயலோ. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி முழுவதும் மகிமையால் நிறைந்திருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இந்தியா முழுவதும் மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆவியானவரே, தேங்க் யூ ஜீசஸ். ஆவியானவரே, நன்றி அப்பா. We give you all the glory. Amen. கர்த்தருக்கு மகிமை. என் அன்பு கர்த்தரின் பிள்ளைகளே, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த இன்றைக்கு சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம். நம் தேசத்துக்காய் பாரப்படுகிறோம். நம் தேசத்துக்காக அக்கறையாக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் தேசத்துக்கு செய்வார். ஏனென்றால் நம் தேசத்தை ஆண்டு ரொம்ப நேசிக்கிறார். இந்திய தேசத்தின் பெயரை ஆண்டு வேதாந்த எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. மகிமை மாட்சி நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்று எல்லாரும் சேர்ந்து நாம் கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஓ, நீ நல்லவர், மரித்து உயிர்த்தெழுந்தவரே, உயிரோடு இருக்கிறவரே, பெரியவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவே,
உம்மை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோட தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோட தொழுதிடுவோம். இயேசுவே நீ உன்னதமான தேவன், ஓ நீ பெரிய தேவனையா, வானத்தில் புயல் அதிகாரம் பெற்றவர். நிறைந்தவரே உன்னத தேவனீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிறவர் ஓ அவர் ஜோதிகளின் தேவன். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோட தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோட தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அவர் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நீதி உள்ளவர், நீதி செய்கிறவர். நித்திய தேவனு நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவனு நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு விலையேற்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னிட்டு விலகாமல் இருக்கும், என் சமாதானத்து உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் வைத்த கிருபை, நம்மேல் நம்மோடு அவர் செய்த உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், வாக்கு மாறாதவர். ஆமென். சேர்ந்து உற்சாகமாய், மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அந்த பாடலை எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோடு கைகளை தட்டி பாடுவோம். இதை தேவ சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு தேவப்பிள்ளை நடுவில் கர்த்தர் ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். Thank you, Holy Spirit. Amen. நல்ல கைகளை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர். ஆமென். ஓ நீ நல்லவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர். ஆமென். விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் எங்கு போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறவர். தேவனே நம்மோடு கூட எவ்வளவு பெரிய பாக்கம். என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் எந்த போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் எந்த போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நெற்று மின்று மென்று மாறாத நம்முடைய அன்பு ரட்சகர் இயேசு மகராஜனுக்கு கைகளை தட்டி நன்றி சொல்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாடி நாம் கர்த்தரை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எந்த சூழ்நிலையானாலும் அவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய போதுமானவர். அந்த சூழ்நிலை நடுவில் நம்மை பாதுகாக்க, நம்மை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவர். ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நான் கர்த்தர்,
மாறாதவர் என்று சொல்லியிருக்க ஆண்டவர் நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்மை காக்கிறவர், இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. Thank you Father. Yes my Lord. உற்சாகமாய் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஆமென். நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிற ஆராதித்து பாடிக்கொண்டிருந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாறாத பிரசன்னம். ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. தூதர்களை அனுப்பிடுவார், அக்னி ஜுவாலையில நம்மை அழியாமல் பாதுகாத்துக் கொள்வார். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை நம்மை பாதிக்க முடியாது. இயேசு ரத்தம் நம்மேல், நாம நம்மேல் இருக்கிறது. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்னி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். ஓ கலங்காம முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரும்பத்தி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ அவன் கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரும்பத்தி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. எல்லாரும் அப்படி இருக்கிடங்களில் எழுந்து என்று பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். நான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், கலங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். அப்படியே அந்த பாடலை அந்த சன்னதி மூன்றாம் சன்னதி அப்படியே பாட போகிறோம். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். ஹோலி ஸ்பிரிட், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் மலைகளையே உருக பண்ணுகிற தேவ பிரசன்னம். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட ஆமென் தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
இடை விடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் தேவன் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவர் விசுவாசத்தோடு நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே நம் இயேசு மகராஜன் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா இயேசுவின் ரத்தம் எங்கள் தேசத்தின் மேலே நெருங்காது சாத்தா சிலுவையில் பாவத்தை வென்று உங்களுக்கா எனக்கா இயேசு பாசம் சிலுவையில் பலியா பாவத்தை வென்று விட்டா இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே தேவன் நான் எதினா விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவன் நான் எதினா விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீரியத்தோடு நிறைந்து அந்த பாஷைகளில் கத்திரி நாமத்தை துதிப்பமாக கத்திரி அக்னின் வல்லமை ஓ சத்துட கோட்டையை தகர்க்கிற ஓ சாப வல்லமை நிர்மலமாக்குகிற ஆமென் ஹல்லேலூயா சாபத்தை முறிக்கிற வல்லமை Holy Spirit, thank you, Holy Lord. Hallelujah. Rajima sharabo thoroko. Inda naal kattudiya naal. Nam aavikkullai maaruvomaga. Deva prasanam, deva magimai, deva darisanangalai kaanbomaga. Amen. Amen. Kathare aaviyanavar. கத்துடி ஆவியான எங்கேயோ எங்க விடுதலையும் உண்டு ஆமென் ஆமென் கத்து நம் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் நம் மேல் அவர் உலாவி கொண்டிருக்கிறார் சேனைகள் தேவனாகி கர்த்தர் தம் தூதர்கள் சேனையோடு கூட அப்பாதே நீ மாறாக அப்படியே நாம் கத்தரை ஆராதிக்கலாமா உங்களை என்னையும் மறக்காத ஒரு ஆண்டவரை நம்ம மேல் நினைவாயிருக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிறோம் கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நம்ம நினைக்கிறதே நம்ம ஆசீர்வதிக்கத்தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள தேவ ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லாமே இருக்கு நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கணும் ஹல்லேலூயா ஆவியானவரே இந்த பிரசன்னம் அப்படியே கத்திர ஆராதிக்கலாமா அப்படியே நீங்க எழுந்து நிக்கிறீங்க நான் விசுவாசிக்க முடியலன்னா உட்காந்துக்கொள்ளுங்க பரவாயில்ல எல்லாரும் எழுந்து கத்திர நமக்கு அனுப்பும் ஏன்னா ஆண்டவர் உங்களை என்ன தேடி ஓ நாம் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறா வந்திருக்கிறா இப்ப உங்க வீட்டுல அவர் உங்க நடுவில் அவர் அசைபாடி கொண்டு ஓ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியே ஆமென் மழையாக பொழியும்
மறவாமல் நினைத்தீரையா மனதார நந்தி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா மனதார நந்தி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து அதிசயம் செய்தி
சமூகத்தில் தேவ பிரசன்னத்தோடு ஹல்லேலூயா என்று பாடி சொல்லுங்க. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சேர்ந்து ஆராதிக்கலாமா? இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடு. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே ஜோதிகளின் பிதாவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பெரியவர். ஓ ஹல்லேலூயா.
அதிபதியே நாங்கள் நன்றி எல்லா மகிமை எல்லா கணமும் உரியதப்பா இந்த கர்த்தருடைய நாளில் உண்மையே நாங்கள் உயர்த்தி கனப்படுத்தி ஆராதிக்கிறோம். அப்படியே நாம் ஜப நிலைமையில நின்று நாம் ஒரு ஜபத்தை செய்வோம். ரெண்டு நாளாகம் ஏழாம் அதிகாரம் 13-14 எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 36:7 வசனம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைங்க அவருடைய முகத்தை தேடி அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார். தேசத்துக்கு வருகிற ஆபத்தில் இருந்து அவளை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகள் நாம் இணைந்து நம்ம ஜெபிக்கணும். நம் தேசத்தை ஆண்ட நேசிக்கிறார், தேசத்தின் மக்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிற அன்புள்ளவர், ஆனால் நீதி உள்ளவராக இருக்கப்படினால் ஜனங்கள் பாவம் அநியாயம் அக்கிரங்கள் அக்கிரமங்கள் அசுத்தங்கள் ஓ ஊரின சேர்க்கை போன்ற விபச்சார விசித்தன பாவங்கள் ஏமா இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது அவருடைய கோபம் ஊழுகிறது. நீதியின் தேவனாக இருக்கும், நீதியை சரிக்கட்ட நினைக்கிறார். ஆமென். ஏனென்றால் ஏன் அப்படி செய்கிறார் என்றால் ஜனங்களை அவர் நேசிக்கிறார். அந்த பாவத்திலே வாழ்ந்து அழிந்து போகக்கூடாது, உணர்வடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டு சொல்றாரு, ஜனங்கள் அப்படி வரும்பொழுது நான் வானத்தை அடைப்பேன், மழை பெய்யாதபடி வெட்டுக்கிளிகளை அனுப்புவேன் சொல்றார், கொள்ளை நோயை அனுப்புவேன் சொல்கிறார். ஆனால் ஆண்டு சொல்ற தேசத்தை நான் அழிக்க விரும்புகிறேன், ஆனால் தேசத்தை அழிக்காதபடி ஒரு திறப்பில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ பாருங்க ஏன்னா அப்படியே ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது, யாரும் கெட்டு போகக்கூடாது. அப்படியே நாமம் தரிக்கப்படும் ஜனங்கள் தங்களை தாழ்த்தோடு முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்க நிலைமையில் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. நம்முடைய இந்திய தேசத்தை நாம் நேசிக்கிறோம், நம் தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். தேசத்தின் 135 கோடி ஜனத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹாலலூயா. எல்லாம் கைகளை வைத்து நாம் ஜெபிக்கலாமா? ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வலைமில் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பாதப்படியில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்து ஜனத்துக்காக ஜெபிக்கிறோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வருகிற ஜனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, என் தேசத்தின் சூழ்நிலைமைகளை அறிந்திருக்கிறது, முழு உலகத்தின் சூழ்நிலைமைகளை என் கர்த்தர் அறிந்திருக்கிறது. தேசத்தின் பாவங்களை மன்னித்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீறுதல்களை மன்னித்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ மன்னிப்பதில் தயப்பெருத்தவை, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவா? இன்றைக்கு ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த கொரோனா வைரஸ் அந்த காரியத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த பாதிப்பும் வராமல் நீங்கள் பாதுகாக்கணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா மகிமை கனத்தை துதியமும் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து ஒரே ஒரு சங்கீதத்தை வாசித்த பின்பு என் அன்பு சகோதரன் கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். 121 சங்கீதத்தை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வோமாக. ஏமேன். எல்லாம் முடிந்தால் நீங்கள் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை என்னோடு இணைந்து நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களுக்கு அன்போடு நான் சொல்கிறேன். சங்கீதம் 121, Psalm 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரன், நான் மிகவும் நேசிக்கிற என் அன்பு சகோதரன் எஸ்ஆர் ஜெய்சில்ன் அவர்கள் ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் ஆண்டோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். தீர்க்கதரிசன வார்த்தைகள் வரும். ஜபத்தோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடுகளிலிருந்து
தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். சமாரியா ஸ்திரி இயேசுவை பார்த்து பேசும் பொழுது நீர்தானோ என்று கேட்ட பொழுது இயேசுவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், எங்கும் வீடுகளிலிருந்து தொழுது கொள்ளும் காலம் வரும். இன்றைக்கு நம் வீடுகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, நமக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு ராஜாதி ராஜாவை, நமக்காக மரித்து மூன்றாவது நாளிலே உயிரோடு எழும்பின இயேசு ராஜாதி ராஜாவை, நமக்காய் மீண்டு நம்மளை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வரப்போகிற இயேசு மகா ராஜாதி ராஜாவை ஓ வீடுகளில் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்து கொண்டிருக்கிற, கிராஸ் டிவி மூலமாய் தேவனை தொழுது ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தெய்வ மகிமையின் பிரசனம் இறங்குகிறது. மகிமையின் பிரசனத்தினால் இயேசு உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. இயேசு உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இயேசு உங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறார். இந்த ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு எனக்கு பாராட்டின உன்னத கிருபைகளுக்காக என் தேவாதி தேவனை துதிக்கிறேன். அன்றைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அன்பு போதகர், அன்பு அப்போஸ்தலர், அன்பு பாஸ்டர் சார்லஸ் பூபாலன் அண்ணன் நம் நடுவில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களோடு கூட இணைந்து தமிழ்நாடு முழுவதும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு பாஸ்டர் அவர்களே, இயேசுவின் அமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தெய்வனமோடு கூட பேசும்படி அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம் நடுவிலை கடந்து வரும்படியாக என்னோடு கூட இணைந்து இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் முள்ளங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் எங்கள் ஆலயத்துக்கு போகாமல் வீட்டிலிருந்து ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலம் எங்கள் காலத்தில் வர வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுடைய நாட்களில் வர வேண்டுமா? ஏன் ஆண்டவரே கூட பேசும் அப்பா. இப்படிப்பட்ட காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட காலம் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்வது? எங்களோடு கூட பேசும் அப்பா. இப்படிப்பட்ட காலத்திற்காக தானே கர்த்தர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எங்களோடு கூட பேசும் அப்பா. ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் முழங்கால் படியட்டு இந்த செய்தி வேளையிலே கர்த்தனமோடு கூட பேசும்படி அவருடைய வார்த்தை நம் நடுவிலை கடந்து வரும்படியாக. ஒரு விசை, ஒரு விசை, எல்லாரும் எல்லாரும் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் என்னோடு எங்களோடு கூட இணைந்து தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் வீடுகளிலே தெய்வனை ஆராதனைத்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட, ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. நம்முடைய வார்த்தை, வல்லமையான வார்த்தை இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட காலங்கள், இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு எதற்காய் வருகிறது? இந்த காலத்தில் நீர் உம்முடைய ஜனங்களோடு கூட என்ன சொல்ல விரும்புகிறீர்? ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். உம்முடைய வல்லமை நிறைந்த சத்தம், காதி சொன்னாந்திரத்தை ஆதிர பண்ணுகிறமுடைய சத்தம், பெண்மான்களை ஈன பண்ணுகிறமுடைய சத்தம், அக்னி ஜுவாலைகளை பிழைக்கிறமுடைய சத்தம் எங்கள் நடுவிலை கடந்து வருவதாக. உம்முடைய வார்த்தை கிருபை நிறைந்த, உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்த, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளமுடைய வார்த்தை இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவடி இருதயத்துக்குள்ளும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் துணிப்பதாக. நீ சொன்னி பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி தெய்வா தெய்வா என்னை மறைத்து நீர் வழிபடுவீராக. எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல,
உம்முடைய கிருபையின் நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மெய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு சொன்ன காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி, இப்பொழுதும் நாம் குடியிருக்கிற சபையாக ஒவ்வொரு வீடுகளிலும் குடியிருக்கிற தெய்வ பிள்ளைகள் நம்முடைய தேசத்திற்காக இந்த ஆராதனையில் ஜெபம் பண்ணி, இந்த கொடிய காலங்கள், இந்த கொடிய கொரோனா என்கிற வைரஸை தேவன்தான் பரலோகத்திலிருந்து தான் என்ன செய்ய முடியும், அழித்து போட முடியும். இந்த நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக நான் செபித்து கொண்டிருந்த பொழுது தேவனாய் கர்த்தரோடு கூட சொன்ன சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் உங்களுக்கு பேச கர்த்தருடைய வார்த்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நடந்தது தான் நடந்து கொண்டிருக்கிறது, புதிதாக எதுவும் நடக்கவில்லை. நடந்த காரியங்கள் தான் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் பயபக்திக்குரியவனும் கர்த்தருடைய வேலைக்காரனுமாய் இருக்கிற யோனா என்கிறதான ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. எப்படி என்றால், ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசக்கூடிய அளவிற்கு கிருபை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. ஒரு மிஷன், ஆண்டவர் ஒரு திட்டத்தை தீர்மானிக்கிறார், அந்த திட்டத்தை அந்த தீர்க்கதரிசியிடத்தில் போய் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரை நன்றாய் புரிந்த ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய சுவாபங்களை புரிந்த ஒரு தீர்க்கதரிசி. அந்த யோனா என்கிற தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு காரியத்தை அறிவிக்கிறான், நான் நினிவே என்கிற பட்டணத்தை அழிக்கப் போகிறேன். அந்த பட்டணத்தினுடைய பாவம் கொடியதாக இருக்கிறது, ஆகையால் நீ நினைவேக்கு போய் சொல், 40 நாட்களிலே நினைவே பட்டணம் கவிழ்ந்து போகும், இதை போய் சொல் என்று சொல்லி ஆண்டவர் யோனா என்கிற தீர்க்கதரிசியை நினைவே பட்டணத்திற்கு அனுப்புகிறார். ஆனால் இந்த யோனாவுக்கு தெரியும், ஒரு காரியம் நன்றாய் தெரியும், நான் இந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னால் அந்த நினைவை பட்டணத்தினுடைய ஜனங்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்புவார்கள். திரும்பினால் தேவனாய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை அழிக்காமல் போய்விடுவார். இப்போ நான் சொன்ன வார்த்தை பொய்யாய் போய்விடும் என்பதை அறிந்து, தேவனை நன்றாய் அறிந்து, தேவனுடைய செயலை நன்றாய் அறிந்து அந்த யோனா என்கிற தீர்க்கதரிசி தன்னுடைய பெயர் நாசமாகிவிடும், நான் சொன்னது நடக்காமல் போய்விடும் என்று சொல்லி நினைவுக்கு போவதற்கு பதிலாக தரிசிசுக்கு கடந்து சொல்கிறான். அப்பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் காற்றை கடலின் மேல் அனுப்புகிறார், கப்பலெல்லாம் சேதப்படுத்தப்படுகிறது. இந்த பிரச்சனை யார் நிமித்தம் என்று மக்கள் எல்லாரும் சீட்டுப்பட்ட பொழுதுதான் யோனா என்கிற தீர்க்கதரிசன் பேரில் விழுந்தது. அப்பொழுதுதான் யோனாவை பார்த்து கேட்கிறார்கள், யோனா நீ யார், எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அப்பொழுதுதான் யோனா தன்னை அறிமுகப்படுத்துகிறான், நான் உன்னதமான தேவனுடைய பயபக்திக்குரிய தெய்வ மனிதன், ஆண்டவர் என்னை நினைவுக்கு போகச் சொன்னார், நான் தர்சிசுக்கு போகிறேன். இன்னும் புயல் மும்முரமானது, காற்று பலமாய் வீசியது, அலை கொந்தளிக்க ஆரம்பித்தது. என்னை தூக்கி கடலிலே போடுங்கள். கடலிலே போட்ட பொழுது அது கடல் அமர்ந்தது. நினைவை பட்டணத்திற்கு ஒரு மீனானது யோனாவை கொண்டு சென்றது, நினைவை பட்டணத்தில் கக்கியது. இப்பொழுதுதான் யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரத்தில் மொத்தம் 10 வசனங்கள் இருக்கிறது. அந்த 10 வசனங்களில் நடைபெறுகிற காரியத்தை சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். அந்த நினைவே பட்டணத்தில் மறுபடியும் யோனாவுக்கு 2 விசையாக தேவன் பேசுகிறார், நீ போய் சொல், நினைவே பட்டணம் 40 நாளுக்குள்ளாக கவிழ்ந்து போகும். 2 விசை சொன்ன பொழுது
அது ஒரு நகரம், நகரம். அந்த நகரத்தினுடைய மதிப்பு எப்படி என்றால் 3 நாள் நடை பிரயாணம் உள்ள ஒரு நகரம். இப்போ திருநெல்வேலிக்கு 1 நாளில் நடந்து போயிடலாம். அப்போ திருநெல்வேலியை தூரத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிக தூரம் உள்ள ஒரு நகரம் அந்த பட்டணம். அது அப்படியே முழுவதுமான பட்டணம், 3 நாள் நடைப்பயணமாய் நடந்து செல்கிற ஒரு பட்டணம் அது. அப்போ மகா பெரிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் போய் சொல்லுகிறான் யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 2:3 3 அதிகாரம் யோனா 3:3-4 சொல்லுகிறது. யோனா எழுந்து நினிவேக்கு போனான். 3 நாள் நடைபயணம் உள்ள மகா நகரமாய், விஸ்தாரமான மகா நகரமாய் இருந்தது. ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். இப்போ இதை கேள்விப்பட்ட ஜனங்கள் அத்தனை பேரும் ஒரு நினைவே பட்டணத்திற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது என்று சொல்லி எல்லாரும் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எல்லா ஜனங்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள். முதலாவதாக ஜனங்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள், ஜனங்கள் உபவாசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த செய்தி அந்த நினைவே பட்டணத்தினுடைய ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா கேள்வி இப்பொழுது அரசாங்கத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து மனிதர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், ஓ மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டு, அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு இந்த நினைவே பட்டணம் கவிழ்க்க போகிறது உண்மை, ஆனால் இந்த அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று கட்டளையை பிறப்பித்தார். அரண்மனையிலே ஒரு திட்டம் நிர்ணயிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது, கட்டளை பிறப்பித்தது. அப்பொழுதுதான் ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 9:10 வாசிக்கும் பொழுது யாருக்கு தெரியும்? நாம் யாரும் அழிந்து போகாதபடிக்கு, ஒருவேளை ஒருவேளை தேவனாய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரகமான இந்த கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னார். அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் நினைத்தார்ல ஒரு தீங்கை நான் செய்வேன் சொல்லி, அந்த தீங்கை செய்யாதபடிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதபடிக்கு தேவன் அந்த தீங்கை அவர்களுக்கு விளக்கினார். இன்றைக்கும் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இது உலகம் முழுவதும், இது தூத்துக்குடிக்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல, இந்தியாவிற்கு மாத்திரமல்ல, அகில உலகத்திற்கும் ஒரு பெரிய சாபக்கிரியை. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. ஜபம் மாத்திரம்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். ஜபம் மாத்திரம்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். எப்பொழுதெல்லாம் பாவம் பெருகுமோ அப்பொழுது தேவன் பூமியை அழிப்பார். அதுதான் உண்மை. இதை பூமியை அழிப்பார். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் உள்ள பல தீர்க்கதரிசிகளுக்கு, பல ஊழியர்களுக்கு பூமியிலே அழிவு வரப்போகிறது என்று சொல்லி முன்கூட்டியே கர்த்தர் அறிவித்திருக்கிறார். அநேக தெய்வ மனிதர்களுக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த அழிவிற்கு காரணம் பாவம். பாவம் பெருக ஆரம்பித்தது.
ஒரு பட்டணத்தை கத்திர தீர்மானித்தார் அந்த பட்டணத்தை அழிக்க. சோதோம் குமரோ என்கிற பட்டணம். இந்த சோதோம் குமரோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? அது ஏதனை போல செழிப்பான ஒரு பட்டணம். இந்த பட்டணம் லோத்து பார்க்கிறான், சோவார் என்கிற ஊருக்கு போகிற வழியெல்லாம் ஏதனை போல, அது கத்தரின் தோட்டத்தை போல செழிப்பாக இருந்ததா? ஏதனை போல செழிப்பாக இருந்த பட்டணம் சோதோம் குமரா. அது செழிப்பான பட்டணம், அது கத்தரின் தோட்டத்தை போல இருந்ததா? ஆனால் அங்கு பாவம் பெருகினது. மனிதர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். குறிப்பாய் ஒரு பாவம், அது ஆண்டவர் கருவறுப்பானது. குறிப்பாய் ஒரு பாவம், ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் வாழ்கிற ஒரு கொடிய பாவம். இதை கண்டு தேவன் அருவறைத்தோ சோதோம் குமாரோவை அழிப்பேன் என்று தீர்மானித்தா. இதை அழிப்பதற்கு முன்பு ஆபிரகாமிடத்துள்ள தேவன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன். அப்பொழுது ஆபிரகாம் அந்த பட்டணத்திற்காய் திறப்பில் நிற்கிறான். ஆதியாகமத்தின் புத்தகம் 18:21-24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 24 வாசிக்கும் பொழுது, ஒருவேளை ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த ஸ்தலத்தை அழிப்பிறோம். 50 நீதிமான்கள் இருந்த அந்த பட்டணத்தை நான் அழிப்பது இல்லை. ஆபிரகாம் சோதோம் குமார பட்டணத்திற்காக திறப்பிலே நின்றதை போல இன்றைக்கும் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா! ஓ ஆபிரகாமை போல தேசத்திற்காக திறப்பிலே நிற்பதற்கு தெய்வ மனிதர்கள் தேவை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீதிமான்கள் இல்லையோ, எங்கள் தேசத்தில் நீதிமான்கள் இல்லையோ, ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுவீர்களா? இன்றைக்கு வீடுகள் தோறும், ஆலயங்கள் தோறும், திருச்சபைகள் தோறும், வீடுகளை கூடி கூடி தெய்வ பிள்ளைகள் செபித்தால் மாத்திரம்தான் இந்த அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இந்த அழிவினுடைய காரியம் என்ன தெரியுமா? கடைசி காலம், தேவன் மனிதன் மேல் கோபம் கொண்டிருக்கிற காலம், மனிதனை தேவன் அருவறுக்கிற ஒரு காலத்தில் வந்துவிட்டோம். படைத்த தேவனை மனிதரை அழிக்க ஆரம்பித்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 6:6 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியா சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 6:6 சொல்லுகிறது, நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது. 7 வசனமும் சொல்லுகிறது, அப்பொழுது கத்து நான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் அனைத்தும் நிக்கரகம் பண்ணுவேன். அப்படி என்றால் என்ன? அழித்து போடுவேன். மனிதனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், இந்த சனத்தை எனக்காக ஏற்படுத்தினேனே, என் பிள்ளைகளை எனக்காக பரிசுத்தமாக ஏற்படுத்தினேனே, என் ஜனங்கள் பாவத்திற்கு நேராய் போகிறார்களே. சவுலைய கத்தர் தான் அபிஷேகித்தான், சவுலை கத்தர் தான் தெரிந்து கொண்டா, கத்தர் தான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் அந்த சவுல் என்கிற ராஜா ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தையை மதியாமல் நடந்த பொழுது ஏன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி சவுலை குறித்து தேவன் மனஸ்தாபப்பட்டா. சவுளுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு பட்டணம் நினைவேங்கிற பட்டணம் ஜெபித்தபடியினால்
கவிழ்க்கப்பட வேண்டிய நினைவை பட்டணத்தை தேவன் கவிழ்க்காதபடிக்கு பாதுகாத்தார். இன்னொரு பட்டணம் சோதோ கொமோரோவேங்கிற பட்டணம், அந்த பட்டணம் அழிகிற வரைக்கும், அக்கினி பூமியில இறங்குகிற வரைக்கும் அந்த பட்டணம் மனம் திரும்பவில்லை. ஒரே ஒரே நீதிமான் லோத்துங்கிற நீதிமான் இருந்தான். அந்த லோத் என்கிற நீதிமான் மேல் கர்த்தருடைய கிருபை வந்தபடியினால் ஆதியாகமம் 19:19 அவன் பிராணனை காக்க அவனுடைய கிருபை பெரியதாக விளங்கினது. பூமியை அழிக்கும் பொழுது நோபா என்கிற தெய்வ மனிதன் நீதிமானாய் கண்டபடியினால் நோபாவையும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாத்ததாக ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு அழிவு, கொரோனா என்கிற வைரஸ் நிமித்தமாக உலகம் முழுவதிலும் ஒரு அழிவு. எல்லா ஆலயங்களிலும் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை நாட்கள் தொழுகைக்கு அனுமதி இல்லை. எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் மூடப்பட்டு விட்டது. உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா சின்ன சின்ன கடைகள் முதற்கொண்டு அடைக்கப்பட்டது. உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது, உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது. இந்த உலகத்தை தேவன் அழிக்கப் போகிற காலம் வந்துவிட்டது. இந்த காலத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 22:30 வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் என்கிற தீர்க்க தரிசனம் மூலமா அந்த காலகட்டத்தில் தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஸ்திரப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினே, ஒருவனையும் காணே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தேசத்தை அழிக்க தீர்மானித்து விட்டா, இதுதான் உண்மை. இது ஒரு கடைசி காலம். கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்து வருகிறது. கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியராக இருப்பார்கள், வீம்புக்காரராக இருப்பார்கள், அகந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள், பண பிரியராக இருப்பார்கள், தெய்வ பக்தியின் வேசத்தை தரித்தவர்களாக இருப்பார்கள், கத்தரை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள், சுவாப அன்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள், அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்களாக இருப்பார்கள், தெய்வனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில், இந்த காலத்தில் நாம் ஜெபிக்காமல் மௌனமாக இருந்தால் ஒரு அழிவு தேசத்தை உலகத்தை நிரப்பிவிடும். மொர்தெகாய் என்கிற தெய்வ மனிதன் மூலமாய் கத்து இப்படி சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்று மொர்தெகாய் சொன்னதை போல இன்றைக்கு ஜெயசிலனாகிய தெய்வ மனிதன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்தரின் புத்தகம் 4:14 வாசிக்கும் பொழுது இந்த இந்த அழிவின் காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அதற்கு பதில் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஜெபிக்கும் பொழுது கத்து மனஸ்தாபப்பட்டு நேசத்தை அழிக்காமல் இருப்பாரே, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தீர்க்க தரிசன புத்தகம் 3:9 இதே வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா சொல்லுகிறார், யாருக்கு தெரியும்? தீர்க்க தரிசன புத்தகம் 3:9 சொல்லுகிறது, யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு திரும்பினாலும் திரும்புவார். யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. இப்போ இது ஏன் நடந்தது? ஒரே ஒரு காரியம், பாவம். ஏன் நடக்கிறது? கடைசி காலம். இதன் முடிவு என்ன? கடைசி நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தருடைய வருகை நாட்கள் வந்துவிட்டது.
இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன நடக்க வேண்டும்? திறப்பில் வாயில நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 106:23 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன், இந்த உலகத்தை நாசம் பண்ணுவேன் என்றால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலில் நின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது உலகம் முழுவதும் அழிய போய்க் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீட்பதற்கு எந்த மருந்தாலும், எந்த சக்தியாலும், எந்த அரசியலாலும், எந்த நாட்டாலும் முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாருக்கு தெரியும், நீங்கள் முழங்கால்களை முடக்கும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய உக்கிரக கோபத்தில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கலாமே, யாருக்கு தெரியும்? இன்றைக்கு உங்கள் கையிலே தான் இருக்கிறது. மோசே ஜெபித்த பொழுது கர்த்தர் மனம் இறங்கி தேசத்தை அழிக்காதபடி பாதுகாத்தாரே, அதே போல இப்பொழுதும் நம் எல்லாரும் எழுமே நின்று இருக்கிற இடத்துல எழுமே நின்று இந்த பரிசுத்த ஆராதனையில் ஒரே ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கொரோனாங்கிற வைரஸ் நிமித்தமாக ஒரு பயம் உலகத்தை பிடித்திருக்கிறது ஆண்டவரே, உலகத்தை பிடித்திருக்கிறது ஆண்டவரே. ஓ, எங்க நாட்டுக்குள்ள வந்துவிடக் கூடாது ஆண்டவரே. எல்லா விமான போக்குவரத்துகள் எல்லாம் நிற்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த நாட்டில் இருக்கிறவர்கள் அந்தந்த நாடுகளில் வீடுகளிலே இருக்கிறார்கள். தெருக்களிலே ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அழிவை இந்த பூமி இதுவரைக்கும் கண்டதில்லை. பூமி முழுவதிலும் ஒரு ஸ்தம்பிப்பு வந்து நிற்கிறது. தகப்பனே, ஓ எசைக்கியேல் தீர்க்க தரிசனம் மூலமாய் சொன்ன தீர்க்க தரிசனம் தான், இதோ நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கத்தக்க சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று சொன்னேன். இப்பொழுதும் வீடுகளிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த கிராஸ் டிவி பிரார்த்தனை நேரத்தில் இந்த ஆராதனை வேலைகளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மோசே திறப்பில் நின்றதை போல, ஆபிரகாம் திறப்பில் நின்றதை போல, எஸ்தர் திறப்பில் நின்றதை போல, மொர்தெகாய் திறப்பில் நின்றதை போல, ஓ நினிவே பட்டணத்து ஜனங்கள் ராஜா திறப்பில் நின்றதை போல, ஜனங்களாகிய நாங்கள் எல்லாம் திறப்பில் நிற்கிறோம். மனம் இறங்கும், மனம் இறங்கும். 2:14 எண்ணாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்கள். ஆனால் நான் அவர்கள் மேல் மனம் இறங்கி அவர்களுக்கு தேசத்தில் பொல்லாப்பு வராதபடிக்கு தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். தகப்பனே, உலகம் முழுவதிலும் இருக்கிற கொரோனா என்கிற வைரஸ் கர்த்தர் இரட்சகருமாய் இயேசுவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. ஜனங்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புவார்களாக. மோசே போல நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் அப்பா, திறப்பில் நிற்கிறோம். எஸ்தரை போல கதறுகிறோம், மொர்தெகாயை போல கதறுகிறோம், அபிரகாமை போல நீதிமான் பூமியில் இல்லையோ. மனம் இறங்கி, மனம் இறங்கி பாசிக்கிறதுல இந்த கொரோனாங்கிற வைரஸ் பூமியிலே அழிக்கப்பட்டதுங்கிற நல்ல செய்தியை நாங்கள் காண உதவி செய்தரலும். அன்றுவரையுமே ஆலயத்தில் போய் ஆராதனை பண்ணி தொழுது கொள்ள கத்த உதவி செய்தரலும். நாங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கள் மிக்கவும் பிரியமானவர்களே, நினிவே பட்டணம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் முழு வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலே முற்றும் பெறாத ஒரு ஆகமம் நினிவே. முற்றிலும் முற்று பெறாத ஒரு ஆகமம் யோனா தீர்க்க தரிசன புத்தகம்தான். எல்லா புத்தகத்திற்கும் முடிவு இருக்கும். வேதாகமத்தில் ரெண்டே ரெண்டு புத்தகத்திற்கு முடிவு இல்லை. ஒன்று யோனா தீர்க்க தரிசன புத்தகம்,
124,000 அதிகமான ஜனங்களுக்காக பரிதவியாமல் இருப்பேனோ? அப்போ அது கண்டினியூ ஆகும் என்று அர்த்தம். ரெண்டாவது, அப்போஸ்தல் நடபடியை முற்றும் பெறவில்லை. அதை நீங்களும் நானும் தான் மறுபடி அந்த ஊழியங்களிலே எழுத வேண்டும். ஆகையால் இந்த ரெண்டு காரியம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் திறப்பில் நிற்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். இந்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக அன்பு பாஸ்டர் ஜெபம் பண்ணி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து கிராஸ் டிவியிலே அநேக ஆராதனைகள், அநேக திருச்சபையுடைய ஆராதனைகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கிராஸ் டிவியை பாருங்கள். நீங்கள் அது நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு பாஸ்டருடைய கரத்தலை கொடுக்கிறோம். அவர்கள் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அனுப்புவார்கள். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் தீர்க்க தரிசியான சுவிசேஷகர் மூலமாக தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரோடு பேசினார். இந்த வேலை முற்றிலும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார். எல்லா விசுவாசம் கைகளை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஏய்மே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே எமக்கு நன்றி. இரட்சகர் இயேசு மகாராஜனே எமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எமக்கு நன்றி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு வழி அடையும் போல் ஏழு வழிகளை நீ திறக்கிறவரப்பா. உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வார்த்தைக்கு முன்பாக நாங்களும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனத்திற்காக நாங்கள் திருப்பில் நிற்கட்டும். தகப்பனே, தேசங்களில் நன்மைகள் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும். ஏசு கிறிஸ்து ராஜாவின் நாமம் இரத்தத்தின் புண்ணியம் அது செய்யட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வச்சு கொடுத்தீங்க. இந்த ஆறாவது மட்டும் பொறுப்பெடுத்து கொண்டீங்க. உங்களுடைய அருமையான மகனுக்காக நன்றி செலுத்த நல்ல சுகபல ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசு கொடுங்க. இன்று இசைவாசி உதவி செய்த டெரி பால் கன்யானுக்காக, ரெய்னார்ட் பால் ஹாரிசனுக்காக, தம்பி ஜாஷுவாவுக்காக, தம்பி ஜெரால்டுக்காக, அவங்களாம் உதவி செஞ்சாங்கப்பா. இதன் உங்கள் நாமம் தொடர்ந்து தேசத்தில் மகிமைப்பட வேண்டும். இதிலும் பரிதானவர்களை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அந்த பெரிய காரியங்களை தேசங்கள் பார்க்கட்டும் அப்பா. தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை நீர் கொடுத்த அமே சாக்கியத்தின்படி, அந்த உரிமையின்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்களா? துதிகன மகிமைக்கே கொடுக்குறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தினை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிருஷ்ணன் கிருபையும், பிதாவாகிய தேவன் அன்பும், பரிசுத்தாவேண்ட ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கைகளை முன்னாளில சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து ஜெபத்திலிருந்து நாம் தேவனுக்கு பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம்.